ஓ ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மசால் வடை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு அரைச்சி ஒரு பவுலில் இப்படி போட்டுக்கோங்க. அது கழித்து கொஞ்சமாக அரிசி மாவை அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக இப்படி சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டுட்டு அதில் வந்து பூண்டு இடித்த பூண்டு போட்டுக்கோங்க. இருங்க. ஸோ வந்து இப்போ பாருங்கள், நாங்கள் பூண்டு இடிச்சிருக்கோம். இது மாதிரி நீங்களும் பூண்டு இடித்து போடுங்க. நாங்கள் ரெண்டு இது போட்டிருக்கோம். ஸோ வந்து இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய், இது வந்து இது ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம வந்து வடையோட இதில் போடணும். ஸோ வாங்க போடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் போடுறேன். ஸோ வந்து நான் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் ஆட் பண்ணேன். இதை வந்து நல்லா கலக்கிட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்தால் மசால் வடை ரெடி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அடிச்சிருங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். பாய் காய்ஸ். இப்போ போன வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் சேர்த்து வச்சுருக்கத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையை வாஷ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த புக்கும் கடாயில் ஆயில் சூட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக வடை போட்டுக்கோங்க. போட்டக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மூணோ நாலோ செஞ்சிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கப்போ தான் டக்கு டக்குன்னு எடுத்து அடுப்பில் போடுறதுக்கு. ஏன்னா ஒன்று ஒன்றும் பிடிக்கிறதுக்குள்ள எண்ணெய் காஞ்சிரும். ஸோ இந்த வடை ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் கொடுங்க. இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கிறிஸ்பியான ஒரு மசால் வடை ரெடியாக போகுது.